ஹலோ 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 மச்சான், விஜய் பேசுறா. சொல்றா விஜய். மச்சான், ஒரு ஹெல்ப் பண்ணுடா, அர்ஜென்ட்டா வந்து மும்பை திரும்பறேன். மச்சான் ஒரு 10,000 இருக்கு மேடம் கையில. தான் மணி என்ன சேர்த்துடா, கொஞ்சம் அர்ஜென்ட்டுடா, நான் வந்து போயிட்டு வந்து கொடுத்துறேன்டா. மும்பை வரை கிளம்புறேன். நாளைக்கே போய் ஆகணும். நாளைக்கு போக முடியும். விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து 12:42 ஒரு ஒன்றரை ஆயிடுச்சு. நான் இப்ப டிக்கெட் புக் பண்ணாதான் இன்னைக்கு டேட்டுக்கு பண்ண முடியும். போட்டு ஒரு இல்லடா, நீ ஈவினிங் தான் ரெடி பண்ணுறோம் மச்சான். இப்போ டைம் ஆயிடுச்சு, அவனுமே தெரில. இப்போ நகை கொடுத்தா நம்ம செயின் கொடுத்தா நம்ம போனுங்க. எங்கள் அம்மா போட்டது ஆசை ஆசையாக போட்டது. எங்கள் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. நான் அவனுக்கு வந்து நான் போயிட்டு வந்தோடனே எப்படியாவது ரெடி பண்ணி நான் விட்டுறேன். கொஞ்சம் எனக்காக பெரியப்பட கொஞ்சம் பேசி எவ்வளோ மச்சம் கிடைக்கும். சரி, எவ்வளோ மச்சான்? எனக்கு போய் ஒரு 10 ரூபா கூட போதும். நான் 10 ரூபா கிடைச்சி நான் போகிறது. இது அறுப்பணும், அது கலப்பணும், முக்கப்பணும். மொத்தம் கிடைக்கும். நான் நீங்கள் பேசி பாருங்க. பேசிட்டு நான் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணுறேன். கேட்குறியா? போயிட்டு வந்துடவா. இல்லை, கன்ஃபார்ம் கொஞ்சம் கால் பண்ணி கேட்குறேன். கொஞ்சம் கால் பண்ணி பேசாமல் சார். ரொம்ப தெரியும் சார். இதில் நகை கடன் சேவ் பண்ணிருக்கோம் பாரு. நான் உங்கள் பெரிய பேர் போட்டு ட்ரை பண்ணா. ஹலோ, தூங்கிட்டா? அப்படியா? ஊர்ல சுத்தமா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 10,000 வேணும். நகை கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கல.
ஒரு கொஞ்சம் வெளில போறாருன்னா ஒரு 10,000 தேவைப்படுது. இப்போ நகை கையில் கொடுத்துட்டா இருப்பா, நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். நீங்கள் கேஷ் கொடுத்து தான் நான் நகை எடுத்து வந்து கொடுத்துருவோம் போயிருப்பா. ஏன்னா அவர் எமர்ஜென்சியாக போகிறாங்க, என் கையில் தான் இருக்குது நகை, நான் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். இப்போ வருதுங்களா? டைம் ஆச்சுங்களா? சரி பெருப்பா, அது அக்கௌண்ட்ல போட்டுறீங்களா? அதை அவள் 10,000 மட்டும் நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக போகிறத அவள் கூட தான் இருக்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க பெருப்பா. அப்பா அவங்க வெளியில் கொஞ்சம் வேலையை போகிறாங்க. சரி அதனால்தான் கொஞ்சம் உடனே போட்டு போயிருப்பா, 5 நிமிஷம் போட்டுக்கலாம். சரி ஓகே பெருப்பா, நான் வெயிட் பண்ணுறேன். நான் நகை என்ன தான் பெருப்பா, நான் வந்து மட்டும் கொடுத்துறேன். ஆ ஓகே பெருப்பா, ஓகே மச்சான், நான் சொல்லிட்டேன் மச்சான். அவர் ஒரு 5 நிமிஷம் போடுறாங்க, அவர் வரவான்னு கேட்டேன், அவர் டைம் ஆச்சு, இப்போ வேணாம் நான் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்னு சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் கிடைச்சிருல்ல? கன்ஃபார்ம் கிடைச்சிருந்த கன்ஃபார்ம் கொடுத்தேன், சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் மச்சான். சரி தேங்க்ஸ் சார். சரி சரி மச்சி, நேரத்தில் இருக்கும், நான் அவர்கிட்ட நான் காலையில் கொடுத்துறேன். சரி கொடுத்துரு, இன்னொரு விழுப்புரத்து கால் பண்ணிடுறேன். ஆமாம் சரி மச்சி, கரெக்டாக மச்சார். சரி கிளம்புறேன். ஆ ஓகே மச்சி, டிக்கெட் புக் பண்ணுறோம் மச்சா, அங்கே தான் புக் பண்ணுறதா, என் அக்கௌண்ட்டில் இருக்க டிக்கெட் புக் பண்ணால் இப்போ கை செலவு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மச்சா, நான் வாங்கி கொடுத்துறேன் மச்சா. ஏன்னா என்கிட்ட 2,000 அது கூட கையில் வச்சுக்க மச்சான் பற்றியே. சரி ஜிபே பண்ணி கொடுங்க மச்சா, நான் போயிருக்கோம். சரி ரைட்டு ஓகே மச்சா, ஜிபே பண்ணிக்கலாம். ம் சரி மச்சா. சரிடா தேங்க்ஸ்ண்ணா, ஓகே ஸ்டாப் பண்ணுறேன். ஆ சரி.